Now we see part exercise 5.2 the question number 5. Here we are given marks achieved. மதிப்பெண்களுடைய அட்டவணை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 0 to 19, 20 to 30. இதுல எப்பவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற கவனமா நீ பார்க்க வேண்டியது ஈக்குவல் இன்டர்வல் இருக்கா. இதனுடைய டெப்த் என்ன நமக்கு 20 அதிகமாக இருக்கு. 20 to 39, தென் 40 to 59, தென் 60 to 79, 80 to 99. 20 ஈக்குவல் இன்ட்ரோல் நமக்கு இருக்கு. அப்படி ஈக்குவல் இன்ட்ரோல் இருந்தால் தான் நம்ம ஃபார்வர்ட் பேக்வர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இது வந்து சிமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு பாங்கணும். எதனால் அப்படின்னா இந்த மாதிரி அபோவ் பிலோ இந்த மாதிரி இன்ட்ரவல் கொடுத்து வர்றப்போ நம்ம சிமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் டேபிள் வந்து யூஸ் பண்ணணும். சிமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தெரியும், ஸ்டார்டிங் நம்பர் போட்டுக்குவோம், அது கூட நெக்ஸ்ட் நம்பரு, அந்த ஆன்சரோட தேர்டு, அதோட ஃபோர்த் நம்பர், அதோட ஃபிஃப்த் நம்பர், லாஸ்டாக 235 அப்படின்னு சொல்லி படிச்சு. ஸோ 235 மாணவர்கள் பிலோ 99 வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இது வரக்கூடியது. இது வந்து பேப்பர் காலம் பிலோ 19 திஸ் ஒன். இப்போ நம்ம இது வந்து எப்படி படிப்போம், நெப்லா அப்படின்னு சொல்லி படிப்போம். இது வந்து டெல்டா, இது வந்து நெப்லா. நம்ம டெல்டா கண்டுபிடிக்கிறப்ப எது எப்படி மைனஸ் பண்ணோம், திஸ் மைனஸ் திஸ் அப்படின்னு சொல்லி இருக்கோம். 103 மைனஸ் 51, இதை மைனஸ் பண்ணுறது என்ன வரும், 62. தென் இதில் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 65. இதில் மைனஸ் பண்ணுறப்ப இது, இதில் மைனஸ் பண்ணுறப்ப இது, எல்லாமே இந்த டேபிள் காலம் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் இதை மைனஸ் பண்ணிங்க என்ன வரும், 3 வருது. தென் இதில் மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் 15. ஏன் அப்படின்னா இதில் 50 - 65. ஸோ 50 - 65 அப்படிங்கிறப்ப என்ன வரும், மைனஸ் 15 வரும். 17 - 15 ஆரோ மார்க்கு போட்டுக்கணும், ஆரோ மார்க்கே பிராண்ட் ஆங்கிள் உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஸ் ஆகும். ஜஸ்ட் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் காமி. இங்கே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஏன் மைனஸ் வருது அப்படின்னு. நம்ம 50 - 65 அப்படின்றே எழுதணும். 50 - 65 இந்த நம்பர் எழுதிதான் இந்த நம்பர் எழுதும். அதனால தான் நான் ஏழை மாதம் இந்த மாதிரி இப்படி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதணும். அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் 15 அப்படின்னு சொல்லிடுவோம். 65 - 15 எழுதக்கூடாது, 50 - 65. அதே மாதிரி இதே மைனஸ் பண்ணால் இருக்கும். இந்த எல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே ஏன் 0 வருது, இது பார்த்தா மைனஸ் 36 மாதிரி இருக்குல்ல அப்படின்னா, இங்கேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணுறப்போ அந்த மைனஸ் பண்ணுறோங்கிற அதில் வர ஒரு மைனஸ் சைனு, இந்த மைனஸ் சைனு ரெண்டு சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ தட் இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லி வரும். இது பேக்வேர்ட் அப்படிங்கப்போ கீழேருந்து நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஸோ இது ஸ்டார்டிங் வந்து இது வந்து ஒய்என்ஏ, தென் ஒய் இது இந்த இந்த டேபிள் காலத்தில் வருது. நமக்கு அந்த ஃபார்முலா எழுத போகிறோம், அதில் இதோட ஆன்சர் எல்லாமே எடுத்து இந்த லாஸ்ட்டாக என்ன இருக்கோ அது வந்து அப்படியே சப்ளை பண்ணும். போன சமயம் ஃபார்வர்ட் பார்த்தோம் இல்லையா, அதில் நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதணும். இதில் வந்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப்பில் எழுதிக்கணும். இது வந்து நமக்கு நம்ம எக்ஸோட வேல்யூ இது கொஸ்டின் இருக்கு. பிலோ 70 விதின்னு எப்படி வந்தது அப்படின்னா, பிலோ 70 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த பிலோ 70 கொடுக்கறதுனால இங்கே ஈக்குவல்ட்டு போட்டுட்டு இங்கே எக்ஸ்டர்னோட வேல்யூ என்ன, 99. எக்ஸ்டர்னா இதில் பார்க்கணும், இதில் வந்து இந்த லாஸ்ட் பார்க்கணும். ஃபார்வர்ட் வந்து எக்ஸ் நாட்னு இருக்கும், எக்ஸ் நாட் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டார்டிங் பார்ப்போம். தென் பேக்வேர்டில் இந்த லாஸ்ட்டாக இருக்குது, இந்த 99 எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கணும். தென் என் தெரியாது, எக்ஸ்டர்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஈக்குவல் இன்டர்வல், இதில் 20 - 20 ஈக்குவல் இன்டர்வல் இருக்கு. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 20. இதெல்லாம் ஜஸ்ட் மேர் கால்குலேஷன், இதில் மைனஸ் இருக்கு. இப்போ இதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இது வரைக்கும் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அது எல்லாமே நம்ம அழிச்சிட்டோம். இது வந்து ஃபார்முலா உங்களுக்கு பேக்வேர்டு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல +1 அப்படின்னு சொல்லி வரும், +1 வரும். இதே ஃபார்வேர்டு வந்து n - 1 போடுவோம், பட் பேக்வேர்டு வரப்போ n - 10+1. இது வந்து நமக்கு டெல்டா போடுறது நெப்டா போடணும். நீ கவனமாக பார்க்க வேண்டியது அதுக்கு வந்து நமக்கு ஒய் நாட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் ஃபார்வர்டில்,
இதுல வந்து yn அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். இங்க 70 எப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கு y 70 நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க வந்து ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 2 இங்க ஃபேக்டோரியல் 3 அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 235 அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல காமிச்சிருக்க லாஸ்ட்ல வந்து 235 அப்படின்றது அழிச்சிட்டோம். இந்த 235 எடுத்ததுக்கு ஸோ அடுத்தது வந்து இது வந்து என்ன ஏற்கனவே நம்ம பில்டிங்ல பார்த்தா என்னோட வேல்யூ வந்து மைனஸ்னு போட்டு அதுவும் அப்படிதான் இருக்கணும். அடுத்தது இங்க 70 இது நம்ம டேப்லெட் காலத்துல பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி இதுவும் டேப்லெட் காலத்துலேருந்து வரக்கூடியது. தென் இந்த இடத்துல இந்த மைனஸ் 18 இருக்கு இல்லையா இதுவும் டேப்லெட் காலத்துல இருக்கக்கூடியது. இதெல்லாம் இந்த ஃபார்முல n plus 1 இங்க இருக்கையும் n plus 1 n plus 2 அது இது வந்து நம்ம டேப்லெட் காலத்துல இருக்கக்கூடியது. இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணி இப்போ போடணும். இது ஒர்க் அவுட் பண்ணிட்டுனா ரொம்ப டைம் வீடியோ டைம் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டு வச்சுட்டோம். ஸோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இம்ப்ளைஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ காட் பிலோ 70 மார்க்ஸ் ஈக்குவல் டு 198 அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம 198 அப்படின்னு திரும்ப மறுபடியும் இந்த வீடியோ எடுக்க முடியல ரொம்ப டயர்டா இருக்கு. சோ இந்த ஆன்சர் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்க புக் ஆன்சர் வந்து இட் இஸ் கமிங் 197